Dear children, today under information processing, we are going to learn about graphical representation of data. What is called data? Any collection of information in the form of numerical figures giving the required information is called data. Data can be graphically represented in many ways, say tabulation, pictograph, tally mark, bar graph, and pie chart. நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கு அதை டேபுலர் ஃபார்மில் போட்டு அதுக்கப்புறம் அதை பிக்டோரியல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் தி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஆர் ஷஃபிள்ட் அண்ட் கெப்ட் இன் அ ரூம் லைக் திஸ் ஆஸ் ஷவுன் இன் திஸ் இமேஜ். இஃப் யூ ஹாவ் டு கவுண்ட் தெம் ஈஸிலி, வி நீட் டு அரேஞ்ச் தெம் இன் அ ப்ராப்பர் வே, say in a tabular column like this. Items are eppa easy ah nammala count panni vekkamudiyum adha proper ah arrange panni organize panni or table la arrange panni vekkumboda illana apdiye keela kadakumboda, which will be easier for counting? Tabular column la arrange panni vekkiradhu da easy ah nammala count panni calculate panna mudiyum. It is obvious, right? Now try arranging these shapes, triangle, circle, rectangle and square in a table by counting them. Let me count the triangles alone. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. There are 14 triangles. So I write 14 under the triangle in the tabular column, right? Similarly, count the other shapes and complete the tabular column. Look at this example. This example has the details of friends and their favorite items. The tabular column is formed as below by counting the items and number of people who likes the item and listing out each item. என்ன items இருக்குன்னு பாருங்க details ல. பென் இருக்கு, பென்சில் இருக்கு, எரேசர், ஸ்கேல், வாட்டர் பாட்டில், கலர் பென்சில். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு அந்தந்த ஐட்டம் பிடிச்சிருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்பர்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ பென்சில் பாக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது. ரவிக்கும் பெரியசாமிக்கும் பென்சில் பாக்ஸ் ரொம்ப ஃபேவரட். ஸோ 2 போட்டிருக்கோம் பென்சில் பாக்ஸ் கீழே. அதே மாதிரி பென் பார்த்தீங்கன்னா விஷால், மாதவி அண்ட் மலர், இவங்க மூணு பேருக்கும் பென் வந்து ஃபேவரட் ஐட்டம். ஸோ அங்கே 3 போட்டிருக்கோம், ரைட்? சிமிலர்லி கவுண்ட் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் ஐட்டம் அண்ட் ரைட் த நம்பர் கரெக்ட்லி. இன் அ ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் மார்ட், டோட்டல் ஸ்டாக் வாஸ் கால்குலேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஆஸ் கிவன் பிலோ. லுக் அட் திஸ் இமேஜ் சில்ட்ரன். இந்த இமேஜில் இருக்கிற பிக்சர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் தெம் அண்ட் ஆன்சர் த குவஸ்டின்ஸ் கரெக்ட்லி அக்கார்டிங் டு தி image. How many chairs were there in the stock list? So the total number of chairs pathingana, there are 2 varieties of chairs and counting everything together there are totally 9 chairs, right? Recount and verify. Name the articles which are lesser than the number of cots. Cots na kattil, kattil vida kammiya irukra items list out panna sollirukanga. ஸோ 4 கட்டில் இருக்குது, கரெக்ட்? 1, 2, 3, 4 கார்ட்ஸ் அது தேர். ஸோ அதை விட கம்மியாக இருக்கிறது அப்படின்னா ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல்ஸ், அதாவது முக்காலிகள், ரைட்? 3 தான் இருக்குது. ஸோ ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் த ஸ்டாக்? டோட்டலாக எத்தனை திங்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். கவுண்ட் பண்ணி பாருங்கள், 27. யூ வில் கெட் 27, ஓகே? ஹவு மெனி ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல்ஸ் வர் தேர்? எத்தனை முக்காலிகள் இருக்குது? 3, right? 3 tri-footed stools are here. Mention the articles which are 3 greater than tri-footed stools. Tri-footed stools விட 3 அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸ் எது? எந்த ஆர்டிக்கல் அதிகமாக இருக்குது 3 ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு? ஸோ tri-footed stools ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ 3 greater than 3+3, எந்த ஐட்டம் 6 இருக்குன்னு பாருங்கள். இந்த wooden tables வந்து they are 6 in count. So the answer is wooden tables. Pictograph, representation of data using pictures is called pictograph. A pictograph helps in analyzing the data very easily. Look at this example, children. There is a tabular column with
the favorite subjects and the number of students. Here we are going to use the picture, a smiley picture, to represent the number. Here one smiley represents 5 students. So we will just represent the table in the form of pictograph by changing the numbers into smileys like this. One smiley oda value 5 students appadina 25 appadi ezhudalam 5 smileys podalam. So 5 plus 5 plus 5 plus 5 plus 5 is equal to 25. Similarly, you can represent all the numbers in pictures format, right? Now let us try answering the pictograph based questions. In the first problem, the weight of paddy cultivated in a particular village between 2010 and 2015 is given as a table. Observe this pictograph and answer the following questions. In the second problem, the total number of pupils studying in class 5 are given. We need to use the symbol smiley, a single smiley, to represent 100 pupils and answer the following questions. Before answering, we need to form the pictograph of this particular problem. Tally mark. Next, let us know a new way of counting and representing data called tally mark. Ancient days la eppadi things ella count pannuvaanga, avanga kitta inda aadu maadugala eppadi count pannuvaanga appadina stones use panni count pannaanga. But nama tally mark use panni count pannalam. Tally mark is nothing but 1. Ippo for example 2 அப்படின்ற நம்பரை டாலி மார்க்கில் 1 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். 3 கேன் பி ரெப்ரசென்டட் ஆஸ் 1 1 1. 4 கேன் பி ரெப்ரசென்டட் ஆஸ் 1 1 1 1. 5 கேன் பி ரெப்ரசென்டட் ஆஸ் 1 1 1 1 அண்ட் அ க்ராஸ்ட் லைன். 6 கேன் பி ரெப்ரசென்டட் ஆஸ் 1 1 1 1 அ க்ராஸ்ட் லைன் அண்ட் தென் 1, ரைட்? சிமிலர்லி யூ கேன் ரெப்ரசென்ட் தி டாலி மார்க் of different numbers. Look at this example. An information was collected about the number of vehicles which crossed the school on a particular time. This is the tabular column of vehicles and number of vehicles crossing the school. We can write the tally mark as shown in this table. 11 can be represented as 1 1 1 1 crossed line, 1 1 1 1 crossed line, 1, right? Got it? 7 can be represented as 1 1 1 1 crossed line, 1 1, right? Very good. Now try counting the given items in the tableau column using tally mark. Now try completing the book bag exercises, children. Thank you.